வீட்டுல அகர்பத்தி இல்லடா. சோ தான் இதான் பா. வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் காதல் அட்வைஸ் வித் தாஜ். டு மீ மை மீ தே ஆர் சூசிங் கூடிய சீக்கிரம் ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிக்க போறோம் ஃபார் ஜென்சி, ஸ்பெஷலி ஃபார் ஜென்சி. ஓ, இது வந்துட்டு பெரிய மெசேஜ் எனக்கு தனியா அனுப்பியிருந்தாங்க. ஹி இஸ் நாட் மை பாய் ஃப்ரெண்ட், ஃப்ரெண்டு தான். ஆனா அவனுக்கு என் மேல க்ரஷ் இருக்குன்னு சொன்னான். அதுக்கு நான் ஃப்ரெண்டாக பேசுறதுனா பேசி இல்லைனா பேச வேணாம்னு சொல்லிட்டேன். ஃப்ரெண்டாக பேசுறேன்னு சொல்லி தான் பேசுகிறான். ஆனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணக்கூடாது சொல்கிறான். நான் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்டாஃப் ஏதாச்சும் இன்ஃபோ சொன்னால் அதை கூட ஜென்ரல் குரூப்பில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். பண்ண மாட்டேன்னு சொன்னால் சண்டை போடுறான்னு நானும் சரி சரின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன இப்படி ட்ரீட் பண்ணுறது பிடிக்கல. ஹி செட் தட் அவனுக்கு என் மேலே ட்ரஸ்ட் இருக்கான், ஆனால் நான் யார்கிட்டையாச்சும் பேசினா பொசசிவ் ஆகுதான். நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், பட் ஹி ஸ்டில் த சேம். ஹி டிடன்ட் சேஞ்ச் எனி திங். அப்போதைக்கு சரி மாற்றிக்கிறான், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் அதையே தான் மறுபடியும் பண்ணுறான். வாட் கேன் ஐ டூ ப்ரோ? சட்டம் ப்ரோ, லைக் நீ தான் ப்ரோ இஷ்யூ இங்க. அந்த எஸ்ஏ சூர்யா டயலாக் இருக்குல்ல, அவன் தொட்டான் அணி தொட விட்டு அந்த மாதிரி தான். யார் கிவிங் இன் தி ஸ்பேஸ் டு டூ ஆல் திஸ் ஷிட்? பொசசிவ் ஆகிறான் சொல்றான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு சரி ஓகே கோச்சுக்கிறான், சண்டை போடுறான், நான் வந்து பண்ணிடுறேன் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் கூட இருக்கணுமா? பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலே வந்துட்டு கிளாஸ் குரூப்ல யார் கிளாஸ் குரூப்ல அனுப்புறேன் ப்ரோ பிரச்சனை? ஐயோ, நீங்கள் தயவு செஞ்சு விட்டு வாங்க அவனை இக்னோர் பண்ணுங்க, அவனை விட்டுருங்க. It's not your job to make him feel better. Make yourself feel better first. மூட்டு வேலையை பாருங்க ப்ளீஸ். நீங்கள் தான் கிளாஸ் ரெப் ஆச்சு, கிளாஸ் ரெப் வேலையை பாருங்க போய். சுபா, என்ன இப்படியெல்லாமாடா இருக்கீங்க? அண்ணா, ஐ லைக் திஸ் கை, ஐ கன்ஃபஸ் டு ஹிம், ஹி தாட் இட் வாஸ் அ ப்ராங்க் அண்ட் டசன்ட் பிலீவ். ஐ திங்க் இட்ஸ் ஆன் யூ. ஓகேவா, நீ தான் ஏதோ தப்பாக பண்ணியிருக்க. யூஷுவலி ஐவ் சீன் தி அதர் சைட் ஆஃப் இட் வேர் இப்போ லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே இல்லைனா வந்துட்டு ப்ராங்க் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஒலாத்துவானுங்களே, அதை வேணா கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்துட்டு ஆப்போசிட்டாக இருக்குது. ஐ திங்க் ஹி வாண்டட் டு சே நோடா அண்ட் ஹி டென்ட் நோ ஹவு டு டெல் யூ. ஸோ புரிஞ்சுக்கோ, வேற ஆள் பாரு, இல்லைனா நெக்ஸ்ட் டைம் மேக் இட் கிளியர் லைக் ஐ லவ் யூ, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஆர் கேன் ஐ டேக் யூ அவுட் ஆன் அ டேட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். Chop chop, oh. He cheated on me like many times. But avana vittu vara mudiy. Issues ah, ungalku like issues iruka? Enna enna aachu? Yeah. Sometimes you'll be in one traumatic relationship and you'll be in that relationship for so long that that relationship starts feeling like home. Bro, mosama da irukum life appdin solli neengale subconscious ah namba aarambichirvinga. So andha maari nerathila enna avuna, அவன் என்ன தான் பண்ணாலும் ப்ரோ இல்லை ப்ரோ அவன் ப்ரோ எப்படி ப்ரோ விட்டு வர்றது, ப்ரோ அவன் இல்லாமல் நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டிங்கன்னா யாராலையுமே உங்களை காப்பாற்ற முடியாது, உங்களை தவிர. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட் அண்ட் ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் டா. லைக் சீரியஸ்லி, ஜஸ்ட் லைக் யூ ஹாவ் டு டிசைட். ஹி ஆஸ்க் மீ அவுட் பட் ஹீஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ், ஹீஸ் எ ரெட் ஃப்ளாக் பட் ஐ லைக் ஹிம், வாட் ஷுட் ஐ டூ? ஐ திங்க் திஸ் இஸ் அ ப்ரோ கோட் க்வெஸ்சன். Bro, this question is very, very hard to answer because bro code is one complicated thing, okay, va? It depends on the friend actually, okay, va? If the friend and that girl was in like a serious relationship and it was a very messy breakup and romba oru maari romba kashtama veliya vandanga appingumbodhu aayirathittu ponnunga irukanga bro unakku avada venuma appdinu niye yosichupaar, okay, va? Illa bro, avanga avlo onnu serious illa and it's been long, like he doesn't care appingumbodhu go ahead. I feel like if you care about the friend enough, you'll at least let him know, like, before you do anything. Just tell him, macha, like, I'm not even asking you to ask permission, ra. Just, like, go and let him know, like, moms, Namari, I like her and she likes me and I think we should, yeah, I think me and her are going to become a couple. I just wanted to let you know and have it come from me. Na, avan or najaman nalla friend ah irundhana, avan purinjikkiradhukana vaaippugal adhigam. Ana, second half of the conversation. ஹீஸ் எ ரெட் ஃப்ளாக். அப்படின்னா உன் ஃப்ரெண்டு தான் போனான்ல, ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சு தானே வெளியே வந்தான், நீயும் எதுக்கு அதே வழி தான் போவியா? உன் ஃப்ரெண்டு குதிச்சானா நீயும் குதிப்பியா? ஒரு இதில் ஒரு பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ஃபீலிங்ஸ் இருக்கு, ஃபீலிங்காக இருக்கு. டேய், ஒரு இதில் தானே போனேன், அப்புறம் என்ன ஃபீலிங்கு வேற உனக்கு? இக்கரை கக்கரை பச்சைன்னு வாங்க தெரியுமா? லைக் வி ஆர் நெவர் சாட்டிஸ்ஃபைட் வித் த வே வி ஆர். லைக் எங்கே இருக்கோமோ அதில் எப்போவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோன்னா ஐயோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஐயோ யோன்னு சொல்லிட்டு புலம்புறேன்.
இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா ஐயோ சிங்கிளாகவே இருக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ என்ன தான் ஆகணும், என்ன உனக்கு என்ன வேணும், வாட் டு யூ வாண்ட் இன் லைஃப், ஹவு டு ஃபர்கெட் சம்மன். ப்ரோ ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் கேன் ஃபர்கெட் எனி ஒன்ற, யூ கேன் ஃபர்கிவ் பட் நெவர் ஃபர்கெட் அப்படின்வாங்கல்ல. லைக் ஐ திங்க் திஸ் மீன்ஸ் லைக் ஃபர்கெட் யுவர் எக்ஸ் ஆர் சம்திங். இன் தேட் கேஸில் யூ நெவர் ட்ரூலி ஃபர்கெட் சம்மன், யூ ஜஸ்ட் லேர்ன் டு லிவ் வித் த ஃபேக்ட் தேட் தே ஆர் நாட் யோர்ஸ் அண்ட் தே ஆர் நாட் கோயிங் டு பி வித் யூ. அதாவது அவங்க அவங்க பேக் ஆஃப் த ஹெட்ல இருப்பாங்க அவ்வளோதான். அது வந்துட்டு பிகாஸ் தே ஹேட் அ பிக் இம்பேக்ட் இன் யுவர் லைஃப் ஓகேவா, அதனால வந்துட்டு யூ ஷுடன்ட் லெட் தோஸ் தாட்ஸ் அஃபெக்ட் யூ. அந்த நிலைமைக்கு வந்துட்டிங்கனாலே போதும், ஃபர்கெட்லாம் பண்ண நம்ம அம்னீசியா பேஷண்டா ஃபர்கெட் பண்ணிங்கன்னா அப்புறம் திரும்ப வந்துட்டு அதே தப்பு திரும்ப பண்ணுவீங்க. எல்லாருமே லெசன் தான் ப்ரோ, எல்லாருமே ஒன்று கற்று தரட்டு போவாங்க. அந்த கற்று தரதை எதுக்கு மறக்கணும்ன்ற ஞாபகம் வச்சுக்கலாம், நல்லதோ கெட்டதோ கரெக்டா. How to take care of long distance relationships? Trust. வேற எதுவுமே இல்லை. You can't do anything. There is no like real way of maintaining long distance relationships other than trust. Trust இருந்துச்சுன்னா you can do it. Trust இருந்துச்சுன்னா actually like you can somehow manage to do a long distance relationship when both the people trust each other. ஓகேவா, அது இருந்தாலே எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இட் வில் ஒர்க். பட் ஆனால் இன் திஸ் சொசைட்டி அண்ட் இன் திஸ் டைம் பீரியட்னும் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதனால வந்துட்டு யாரை நம்புறதுனே தெரில தாசனாங்கிற மாதிரி லைக் ப்ரோ தெரில ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பக்கத்து தெருவில் இருக்க பொண்ணு பக்கத்து தெருவில் இருக்க பையனே நம்ப முடியாத லெவலுக்கு ஆக்கி வச்சுருக்கோம் நம்ம. ஐ மீன் இட்ஸ் ஆர் ஃபால்ட் ஒன்லி சேம். அந்த மாதிரி நேரத்தில் இட்ஸ் ரியலி ஹார்ட். பட் ஜஸ்ட் ட்ரஸ்ட் ப்ரோ, லைக் ஜஸ்ட் ட்ரஸ்ட். இஃப் யூ ரியலி கேர் அபவுட் தெம் அண்ட் இஃப் யூ ரியலி பிலீவ் இன் த லவ் ட்ரஸ்ட் இட் வில் ஒர்க். Should or can we get back with an ex if we ended on good terms? Yes, you can. Because at the end of the day, it is your choice. ஏனா எனக்கு உங்க ex தெரியாதுப்பா, நான் ரிலேஷன்ஷிப்ல இல்ல. நீ வந்துட்டு இப்போ கண்டிப்பா இல்ல மாம் திஸ் டைம் திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் அப்படின்னு உனக்கு ஒரு மனசுல தோணிருச்சுன்னா யாரு வந்தாலும் நீ வந்து கேட்க மாட்டேன் ஓகேவா. அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ளார நீங்கள் ரெண்டு பேருக்குள்ளார திரும்ப வந்துட்டு சேர்ந்துட்டு திரும்ப ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் எங்ககிட்ட வந்து பேசணும். அது உன்னோட சாய்ஸ், அது உன்னோட சாய்ஸ் என்னவோ அதுக்கேற்ற கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். ஃபெல் இன் லவ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், கேவ் இம் ஹின்ஸ் அண்ட் நவ் ஹீ சிக்னோரிங் கம்ப்ளீட்லி ஈவன் அஸ் அ ஃப்ரெண்ட். இது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. சில டைம் இந்த பேஸ்கெட் பால் ஷார்ட்ஸ் போடலாம் ஓகேவா, மிஸ் ஆயிரும். மிஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுணும், விட்டுட்டு வேற எங்கேயாவது நீங்கள் இல்லை அதுக்கு அது கரெக்டாக திரும்ப வந்துட்டு திரும்ப பவுண்ட்ரி லைனில் சிக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இதை சொல்கிறது. நீங்கள் ட்ரை பண்ணிங்க, உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க, ஆனால் வந்துட்டு ஒர்க் ஆகலை ப்ரோ, அப்போ வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, போயிடலாம் ப்ரோ, நம்ம வந்துட்டு வேறு ஆள் பார்த்துக்கலாம் ஓகேவா. 1008 பசங்க இருக்காங்க, 1008 பொண்ணுங்க இருக்காங்க, பொண்ணாக பையனா தெரில பட் யா அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க ஓகேவா, போதும். அவன் தான் அசிங்கப்படுத்திடறாள். இப்போது நம்ம மேலே சேறு விழுதுன்னா நம்ம தொடச்சிட்டு வேறு வழியாக போயிடணும், இல்லை நான் அதில் தான் போவேன்னு சொல்லிட்டு போனால் இன்னும் ஆளுக்காக இந்த மாதிரி நீட்டாக சொல்லணும் தாஜ், நீட்டாக சொல்ல. வெரி குட். ஐ எம் ஸ்டில் இன் லவ் வித் சம்மன் ஹூ ஐ டோன்ட் மீட் எனி மோர், ஷி டசன்ட் ஈவன் நோ இட். ஐயோ பாவம், இன்னும் பண்ண முடியாதுரா அம்பி, நீ பாட்டிருக்கணும். அதுவா ஒரு நாள் யுல் வேக் அப் அண்ட் யுல் நாட் லைக் தம் எனி மோர், அந்த நாளுக்கு நீ வெயிட் பண்ணணும் அவ்வளோதான். யூ கான்ட் ரிலி பிகாஸ் இது ஜஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சம்திங் யூ டென்ட் கெட் க்ளோஷர் ஃபார் ஓகேவா. க்ளோஷர் வந்து ரெண்டு விதத்தில் வாங்கலாம், ஒன்று வந்துட்டு இமீடியட்டாக யூ கோ டெல் தெம், யூ கோ லைக் அப்ரோச் டூ இட் அண்ட் தென் இட் டசன்ட் ஒர்க் அவுட் டன் done and dusted. Illana, you have to slowly every day like hit yourself like every day torture panni onne nee idu pannittu adu konja konjama aduva karanju poirum, enna time avum but it will karanju fai, iduvum kadandu pogum. So chill pannunga bro, it will be fine. I hope you like someone else who's with you, who's in your same place and you like them. I truly hate him so much, but if he's not around I feel alone, but I think it's just something else. ப்ரோ இது வந்துட்டு இந்த லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் ப்ரோ. சம்டைம்ஸ் நோ யூ லைக் அவங்க கூட யூ வில் ஒன்லி ஃபைட் ஓகேவா, பட் யூ வில் ஒன்லி வாண்ட் டு ஃபைட் வித் தம். கோபம் இருக்கிற இடத்துல தான் பாசம் இருக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லுவாங்களா, லைட்டாக அந்த மாதிரி தான். இஃப் இட்ஸ் ஒன்லி ஹேட், இஃப் இட்ஸ் லைக் ஒன்லி சண்டைனா பிரச்சனை ஓகேவா. நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் இருக்குது, அங்கங்கே சண்டை இருக்குங்கும்போது சில் தான், ஹீ இஸ் வெரி நைஸ், மேபி யூ லைக் ஹிம், லைக் சிட் டவுன் வித் யுவர் தாட்ஸ், யோசிச்சு பாருங்கள், இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணுங்கள், நம்ம என்ன பிரச்சனை, நம்ம வந்துட்டு நம்ம பிடிக்குதா இல்லையாங்கிறத நீங்கள் வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். அது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அது வந்துட்டு உங்கள் கிட்ட தான் இருக்கும் பதில், என் கிட்ட இல்லை. எஸ் இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் கேள்விகள் இருந்ததுனா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஆர் லைக் ஐ வில் ரேண்டம்லி புட் ஒன் டே ஸ்டோரி இன் மை மெயின் அக்கௌண்ட், அதில் வந்துட்டு உங்களோட க்வெஸ்சன்ஸை கேளுங்க. அது வரைக்கும் இட்ஸ் மீ தாஜ் சைனிங் ஆஃப். பை பாய். கூட சீக்கிரம் ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிக்க போறோம்.